எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் மேலப்பாளையம் அழகேரிபுரம் பகுதியில் உள்ள பூங்கா, விளையாட்டு மைதானம், கோவில், சமுதாய நலக்கூடம் ஆகிய பகுதிகளில் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். மேலும் புகையிலை ஒழிப்பு பேரணி, டெங்கு விழிப்புணர்வு, போதை ஒழிப்பு, உடல் வலி நிவாரணம், சாலை பாதுகாப்பு, பிளாஸ்டிக் ஒழிப்பு ஆகியவற்றை பற்றிய கருத்தரங்கம் மற்றும் பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்கேடு நிறுவன தலைவர் கிளிட்டஸ் பாபு, கல்லூரி முதல்வர் ஜான்சன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக காவல் ஆய்வாளர் முத்துசுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். கல்லூரி துணை முதல்வர் ராஜ், நிர்வாக அலுவலர் பட்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் விரிவுரையாளர்கள் சங்கர நாராயணன், ரெஜின், ராஜ்குமார், நெல்லை புற்றுநோய் மையம் டாக்டர் அபிராமி, டாக்டர் அருள்ராஜ், டாக்டர் ஆனந்தகிருஷ்ணன், முன்னீர்பள்ளம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் டாக்டர் சிதம்பரம், முன்னீர்பள்ளம் சுகாதார ஆய்வாளர் டாக்டர் கந்தசாமி பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு கருத்தரங்குகளை வழங்கி சிறப்பித்தனர். இந்த நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமானது 7 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் பங்கு பெற்று சிறப்பாக நாட்டு நலப்பணி திட்டங்களை செய்து வரும் மாணவர்களுக்கு எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் யோகா மற்றும் பிசியோதெரபி கருத்தரங்குகள் மாணவர்களுக்காக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்விற்கான ஏற்பாடுகளை NSS திட்ட அலுவலர்கள் முத்துக்குமார், முத்துசாமி, விமல், ராவி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். என்னோட பெயர் வந்து ஞானப்பிரகாஷ். நாங்கள் எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக் கல்லூரியிலிருந்து நாட்டு நலப்பணி திட்டத்திற்காக அழகிரிபுரத்திற்கு, மேலப்பாளையத்தில் இருக்கிற அழகிரிபுரத்திற்கு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வந்து இங்கே சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறது பற்றி, கேன்சர் பற்றி, டெங்கு, கொரோனா அதை பற்றான விழிப்புணர்வுகள்லாம் இங்கே செஞ்சுட்டு வரோம். இங்கே வந்து நாங்கள் சுற்றுச்சூழலையும் தூய்மை செஞ்சுட்டு வரோம். எங்களுக்கு வந்து நல்ல ஒத்துழைப்பு, எங்கள் கல்லூரியிலேருந்து நல்ல ஒத்துழைப்பை கொடுக்காங்க. எங்களுக்கு எங்கள் மன நிம்மதிக்காக தேவையான யோகா, அதுக்கப்புறம் உடற்கான தேவை ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் கூட்டு வந்திருக்காங்க. நேற்றுக்கு கேன்சர் பற்றி சொல்கிறதுக்காக டாக்டர்ஸ் கூட்டு வந்திருந்தாங்க. அதனால் எங்கள் கல்லூரிக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து 23ஆம் தேதியிலேருந்து இந்த கேம்ப் இங்கே செஞ்சுட்டு வரோம். இன்னும் ஒரு வாரம் செய்வோம். நாங்களும் இந்த கேம்பை நல்லபடியாக செய்வோம். ஒத்துழைக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இங்கே வந்து எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக் காலேஜிலேருந்து NSS கேம்புக்காக மேலப்பாளையம் மலையரிபுரம் இந்த பகுதிக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்க இங்கே கேம்ப் போட்டு 3-4 நாள் கேம்ப் போட்டு நடத்துகிறாங்க. இதில் இங்கே உள்ள மக்களுக்காக கொரோனா விழிப்புணர்வு, புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் நெகிழி விழிப்புணர்வு, பிளாஸ்டிக் அவேர்னஸ், இது பற்றி எல்லா அவேர்னஸ்லாம் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அது தவிர இங்கே உள்ள பகுதிகளெல்லாம் சுத்தம் பண்ணி மக்களுக்கு தேவையான தேவைகளையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கு அங்கே இந்த இதுக்காக வந்திருக்க மாணவர்களுக்கு நாங்கள் அலோபதி, ஃபிசியோதெரபி, யோகா, நேச்சுரோபதி இது பற்றின எல்லா அவேர்னஸும் இவங்களுக்கு நாங்கள் கருத்தரங்குகளாக எடுத்து பண்ணிக்கிட்டுருக்கோம். இன்றைக்கி ஃபிசியோதெரபி அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.